சென்னையின் இரண்டாவது விமான நிலையம் பரந்தூரில் அமையவுள்ளதாக மாநிலங்களவையில் திமுக எம்பி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு விமான போக்குவரத்து அமைச்சகம் பதிலளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் இந்த இரண்டாவது விமான நிலையம் என்பது கொண்டு வர வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்றது. தமிழகத்தில் இந்த ஒரு மீனம்பாக்கத்தில் மட்டும் ஒரு விமான நிலையம் இருக்கக்கூடிய நிலையிலே அது போதுமானதாக இல்லை. தொடர்ந்து மக்கள் போக்குவரத்து நாளுக்கு நாள் விமானம் பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. எனவே இரண்டாவது விமான நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து இருந்து வரக்கூடிய நிலையிலே பரந்தூர் மற்றும் பரனூர் ஆகிய இரண்டு இடங்களில் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக கடந்த வாரம் கூட தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையிலே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமு எம்பி அவர்கள் இந்த கேள்வியினை எழுப்பியிருந்தார். அதற்கு நாடாளுமன்றத்திலே பதில் அளிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அமைச்சர் பதிலளித்திருக்கக்கூடிய நிலையிலே பரந்தூரில் இந்த இரண்டாவது விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் தமிழக அரசு நிலத்தை கையகப்படுத்தியதற்கான அந்த சான்றிதழை வழங்கினால் விரைந்து பணிகள் தொடங்கப்படும் எனவும் மத்திய அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக அந்த முதலில் நான்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது, பின்பு அது இரண்டு இடங்களாக மாற்றப்பட்டது. தற்போது அந்த இறுதியான இடம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இரண்டாவது விமான நிலையம் பரந்தூரிலே அமைக்கப்பட இருக்கின்றது. நிலத்தை கையகப்படுத்தி அதனை எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்பதற்கான அந்த அறிக்கையை தர வேண்டியது தமிழக அரசினுடைய கையில் இருக்கின்றது. எனவே தமிழக அரசு அதனை எங்களுக்கு கொடுக்கும் பட்சத்திலே விரைந்து அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரந்தூரில் அமையக்கூடிய விமான நிலையத்தை பொறுத்தவரையிலே மொத்தம் 4,791 ஏக்கர் பரப்பரவிலும் அதில் விவசாய நிலமாக 2,605 ஏக்கரும் தரிசு நிலமாக 827 ஏக்கர் நிலமும் பயன்படுத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் விமானத்திற்கான அந்த ஓடுபாதை உருவாக்குவதற்கு தென்கிழக்கு பகுதியில் கூடுதலாக 200 ஏக்கர் தேவைப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இப்படி அதற்கான அந்த விவரங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே விரைவில் பரந்தூரில் இந்த இரண்டாவது விமான நிலையம் அமைய இருக்கின்றது. அங்கு தற்போது இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிக பிரம்மாண்டமான வகையிலே இந்த நவீன தொழில்நுட்பங்கள் அடிப்படையில் இந்த இரண்டாவது விமான நிலையம் சென்னைக்கு அருகில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூரிலே அமைக்கப்பட இருக்கிறது. உங்களுக்கு தேவையான மேக்சிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைலா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.